வணக்கம் நேயர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நிலக்கடலைக்காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும். சேவூரில் 1500 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 59 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 65 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. விக்கிரவாண்டியில் 40,000 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 64 ரூபாய் 23 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 67 ரூபாய் 93 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. செய்யாறில் 1730 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 80 ரூபாய் 49 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 90 ரூபாய் 14 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. கங்கவள்ளியில் 3700 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 89 ரூபாய் 50 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 91 ரூபாய் 50 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் 3200 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 68 ரூபாய் 91 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 92 ரூபாய் 11 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் 9100 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 90 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 93 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. ஓமலூரில் 8720 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 90 ரூபாய் 64 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 94 ரூபாய் 9 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. ராசிபுரத்தில் 9400 கிலோ நிலக்கடலை பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 89 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 90 ரூபாய் வரை விற்பனையானது. ஸ்ரீமுஷ்ணத்தில் 1540 கிலோ நிலக்கடலை பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 72 ரூபாய் 64 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 89 ரூபாய் 1 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. தம்மம்பட்டியில் 3700 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 89 ரூபாய் 50 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 91 ரூபாய் 50 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. வேலூரில் 1060 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 87 ரூபாய் 51 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 95 ரூபாய் 1 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. அவலூர்பேட்டையில் 1 கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் 86 ரூபாய் 25 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 91 ரூபாய் 88 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. திண்டிவனத்தில் 1 கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் 87 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 91 ரூபாய் 25 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. விருதாச்சலம் மார்க்கெட்டில் 1 கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் 71 ரூபாய் 24 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 97 ரூபாய் 36 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. பந்தவாசியில் 1 கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் 85 ரூபாய் 74 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 85 ரூபாய் 99 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. ஜெயங்கொண்டத்தில் 1 கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் 83 ரூபாய் 25 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 93 ரூபாய் 25 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. குறிஞ்சிப்பாடியில் 1 கிலோ நிலக்கடலை பருப்பு குறைந்தபட்சம் 86 ரூபாய் 40 காசுகள் முதல் அதிகபட்சம் 1 கிலோ 94 ரூபாய் 11 காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.